இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற உங்க 100,000 பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளோட இன்னைக்கு எபிசோட ஆரம்பிக்கிறோம். புள்ளிப்புரா புத்தன்புரி. புள்ளிப்புரா? புள்ளிப்புரா புத்தன்புரி. ஆ புள்ளிப்புரா. புள்ளிப்புரா. இது புள்ளிப்புரா. ஓ இது புறாவனால தான் அந்த வீடு பேர் நினைக்கிறேன். புள்ளிப்புரா. கேரளாவில் என் மாமியார் வீட்டில் இருந்து ஸ்ரீஜாவை பார்க்கறதுக்கு சர்ப்ரைஸாக போயிருந்தேன். ஆக்சுவலி நான் அவங்ககிட்ட சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகிறேன்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் கேரளாவுக்கு வர்றது அவங்களுக்கு தெரியாது. நான் அவங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறேன்ற விஷயம் தெரியாமல் ஸ்ரீஜா என்கிட்ட ஃபோன் பண்ணி, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, நீ ஆன்லைனில் எங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணு அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. சரி சரி, நான் உனக்கு நான் இங்கேருந்தே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு கடையில் நிறுத்தி ஃப்ரைட் ரைஸ் சுட சுட செஞ்சு நானே டெலிவரி பாய் மாதிரி எடுத்துகிட்டு போய் அவங்க முன்னாடி நின்றேன். சர்ப்ரைஸ் மொமெண்ட். அழகா தாமரை அள்ளி அதெல்லாம் அப்படியே பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரி. வாட்டர் லில்லி சொன்னா இருக்குல்ல, இந்த மாதிரி இயற்கை எங்கே பார்த்தாலும் அதிகமாக கொட்டி வரைஞ்சி இருக்கும். இந்த இந்த ரோடு பாருங்கள், இந்த லைட்டிங்கில் இந்த மரத்தை பாருங்கள். ஐயோ கேரளாவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு உணவு ஐட்டம்னா அது கொடம்புளி போட்ட ஒரு ஃபிஷ் கறி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. இது வரைக்கும் கொடம்புளி கொடம்புளி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேனே தவிர இதுதான் அந்த கொடம்புளி. நம்ம ஊரில் நீட்டுப்புளி இருக்கிற மாதிரி இது கொடம் மாதிரி இருக்கிறதுனால இது கொடம்புளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொடம்புளி எப்படி கொடம்புக்குள்ளே போகுது வாங்க, இதை எப்படி ப்ராசஸ் பண்ணி ஒரு டேஸ்டான கொடம்புளி போட்ட கேரளா ஃபிஷ் கறியை செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். உருவை உடைச்சிட்டு இந்த உடை இது சாப்பிடலாம். ஆக்சுவலாக இது சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் புளிச்சு இது உள்ள இருக்கிறதையா? ம், அது பயங்கர டேஸ்ட். அதை கழிச்சிட்டேன், ஒயிட்டு மேங்குஸ்டீன் கழிச்சில்ல அதுபோல் இது வந்து இந்த கொடம்புளிக்குள்ளே இருக்கிறது. வயிறு பிரச்சனைக்கு நல்ல இது. இந்த காய வச்சது புளி அழிக்கும், சில நல்ல இனிப்பா. சோ இது வந்து ஒரு கொடம்புளின்றது ஒரு மெடிசினல் பர்பஸ் இருக்கு. நான் ஜாண்டிஸ் வந்தப்ப எனக்கு இங்கே இட்டு தந்தாரு கொடம்புளி ஃபிஷ் கறி வச்சு. அப்போ ஞாபக வெஜிடேரியன் ஆயிருந்தேன். அப்போ எனக்கு அந்த எனக்கு இங்கே மருந்து மருந்து சாப்பிடணும்னு தந்தாரு. அதை வந்து எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்கன்றது அந்த ப்ராசஸை காட்டுறாரு. உப்பில் பெருட்டி தேங்காய் பூ தூத்து உள்ள வைக்கும். இது காய வச்சுட்டு வெயிலையும் காயும் அதில் ஸ்மோக்கும் செய்யுது. மற்ற புளி நம்ம வெயிலில் காய போட்டல இருக்குது. இது இங்கே ஸ்மோக்கொக்கை இட்டுட்டே இருக்குது. இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து இங்கே எப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கும். கீழே எரிச்சு இந்த ஸ்மோக் இப்படியே வைக்கும். ஸ்மோக் கீழே ஸ்மோக் ஈவினிங் வந்து ஸ்மோக் போடும். மார்னிங் டே லைட்டில் சன்லைட்டில் இது காய வைக்கும். ஈவினிங் வந்து இங்கே இந்த ஸ்மோக் போடும். ஓகே, ஸோ இதெல்லாம் வீட்டே பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து கடைசியாக வந்து மீன் குழம்புல போடுறாங்க. ஆ, இது நல்ல பிளாக் ஆகும். அதோ அது அந்த போல் இதிலும் பிளாக் ஆகும்.
இந்த மான் வகை ஆ இது ஃபிஷ் கறிக்காதிரது ஓகே ஃபிஷ் கறிக்காதிரிட்டு பா புளி நம்ம சவச்சறிச்சு తిന്നു பைட்டோனிக்கு பெஸ்ட் ആണ് ஓகே இது வந்து வயிறு வயிறு வலிக்கலாம் ரொம்ப நல்ல இது அப்படிங்கறாங்க குடம்புளி இந்த மாமியார் வீடு கேரளால ஸ்பெஷல் இதுதான் அந்த குடம்புளி இந்த process எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட்ல இப்படி கிடைச்சிருக்கு இதுல வந்து குடம்புளி போட்ட நல்ல மீன் குழம்பு எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் உங்கள மாதிரி நாங்களும் யூடியூப்ல ஆயிரக்கணக்கான சமையல் வீடியோஸ்லாம் பார்த்து ரசிப்போம் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூடியூப் வரலாற்றின் முதன்முறையாக யூடியூப்ல ஒரு சமையல் ரெசிபியை ட்ரை பண்றாங்க ஸ்ரீஜா ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு பண்றதுக்கு மசாலா ரெடி பண்ணனும் 4 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் மல்லி தூள் தனியா தூள் 1/2 ஸ்பூன் வெந்தய பொடி இந்த மண் சட்டியில தான் மீன் குழம்பு பண்ண போறேன் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சின்ன வெங்காயம் ஒரு 3 அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டு வதக்கணும் ஒரு 2 பச்சை நீட்டு பச்சை மிளகாய் இப்படி கட் பண்ணி போடணும் அப்புறமா கறிவேப்பிலை போடணும் ஸ்லைட்டாக வதங்கின உடனே இதில் வந்து நம்ம அந்த வறுத்து வச்ச அந்த மசாலா சேர்க்கலாம் இந்த தண்ணியில சாஃப்ட் பண்ணி வச்ச அந்த தண்ணியோட அந்த புளி அந்த குடம்புளியை வந்து நம்ம டைரக்டா போடலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம் இப்போ அந்த புளி போட்ட போதே அந்த வாசனை வருது தேவையான அளவுக்கு உப்பு கழுவி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ் அதில் போடலாம் இது அவ்வளோதான் இது கொதிச்சு இந்த ஃபிஷ் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் தூள் வந்து இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு சொல்கிறாங்க நம்ம அந்த புளியோட பருவம் மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்குது பெரிய வேலை எதுவுமே இல்லை எனக்கு இது ஆக்சுவலாக பண்ண தெரியாது இதுதான் குடம்புளி போட்ட கேரளா ஃபிஷ் குழம்பு எனக்கும் கேரளா ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே பிடித்த ஒரு ஐட்டம் இந்த குடம்புளி போட்ட ஃபிஷ் கறி ட்ரை பண்ணி பாருங்கள் திஸ் இஸ் கால்டு கொரோனா படம் பூவாக இதுதான் இந்த ரங்குஸ்தான் மரம் கொண்டு போய் கிலோ 500 ரூபாய்க்கு வித்து எடுத்துட்டு வரேன்